Hello children, welcome to the English class. In this video we are going to discuss about determiners. Determiners helps you to get good marks in error spotting. So error spotting la ungalku determiners vandu varum. Determiners therinjikitinga romba useful ah irukum. So first, what is determiner? So determiners are words that are used before nouns, that are used before nouns to identify them. So enna solranga na determiners vandu noun ku munnadi nama use pannuvom. அப்படி நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுனால நவுனுடைய கண்டிஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்னது, நவுன் வந்து ப்ளூரலா சிங்குலரா அல்லது ப்ளூரலான்னு அப்படின்னு நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலான்னா இந்த டிட்டர்மினஸை வச்சு தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, இப்போ டிட்டர்மினஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் பாருங்கள். டிட்டர்மினஸ் மே பி டிவைடட் இன்டூ ஆர்டிகிள்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர், அதுக்கப்புறம் பசசிவ் ப்ரனவுன். ஸோ இது இதுதான் வந்து இன்னொன்று இருக்குது, கார்டினல் அண்ட் ஆர்டினல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? குவான்டிஃபையர்ஸ் அண்ட் குவாலிஃபையர்ஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த நம்பர்ஸில் வந்து எழுதிக்கோங்க, கார்டினல், இந்த டைப் எழுதும் போதே இன்னொன்று சேர்த்து எழுதிக்கோங்க, கார்டினல் அண்ட் ஆர்டினல் நம்பர்ஸ். ஆர்டினல் நம்பர்ஸ், சரியா? ஸோ இதெல்லாமே தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் டீப்பாக பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்கில் ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரியா? ஸோ இங்கே வந்து ஜிஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ், சாரி, ஃபர்ஸ்ட் டிட்டர்மினஸ்னால் என்ன? டிட்டர்மினஸ் எல்லாமே வேர்ட்ஸ் விச் கம்ஸ் பிஃபோர் த நவுன். நவுனுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும். அது எதனால் வந்து நவுனுக்கு முன்னாடி வருதுன்னா, அந்த நவுனுடைய கண்டிஷன் எப்படி, அந்த நவுன் வந்து சிங்குலர் நவுனா இல்லை ப்ளூரல் நவுனா இல்லை எதை பற்றி டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா, இது யாரை குறிக்குது, என்ன அது, என்ன அந்த நவுன் வேறு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத, நவுனை பற்றின இன்ஃபர்மேஷனை கிளியராக கொடுக்கறது தான் இந்த டிட்டர்மினன்ஸோட வேலை. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் சொல்கிறாங்க. ஆர்டிகிள்ஸ் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ ஆர்டிகிள்ஸ் ஏ அண்ட் த இருக்கு இல்லையா, டெஃபினட் ஆர்டிக்கல் அண்ட் இன்டெஃபினட் ஆர்டிக்கல் இருக்குது. சரியா? இப்போ அதே மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ்னால் நாலு சொல்கிறாங்க, திஸ் தட் தீஸ் தோஸ். தீஸ் அப்ஜெக்டிவ்ஸ் இண்டிகேட் த நவுன் தட் இஸ் பீயிங் ரெஃபர்ட் டு. நம்ம எந்த நவுனை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னது, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ். டெமோ அப்படின்னாலே டு ஷோன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ எதை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம், எந்த நவுனை குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ். அதில் நாலு இருக்குது, திஸ் தட் தீஸ் தோஸ். எக்ஸாம்பிள், திஸ் புக் இஸ் மைன், தோஸ் புக்ஸ் ஆர் யோர்ஸ். ஸோ இது நான் ஒவ்வொரு டைப்பையும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் டீட்டெயிலாக நடத்துகிறேன். நெக்ஸ்ட், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. குவான்டிட்டினா என்னது, அளவு சொல்கிறது இல்லையா? சம், மச், லெஸ் இதெல்லாமே என்னது, அளவு சொல்கிறது. ஐ ஏட் சம் ரைஸ், நான் கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டேன். ஐ டிட் நாட் ஈட் எனி ரைஸ், நான் எந்த ஒரு அரிசியும் சாப்பிடல. ஐ ஏட் மச் ரைஸ், நான் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி அளவுகளை சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் அதெல்லாம் என்னது, டிட்டர்மினஸ் தான். இந்த ரைஸ் வந்து ஒன்று தான் நவுனு, ரைஸ் வந்து இந்த இடத்துல நவுன். ஆனால் நான் அதை கம்மியாக சாப்பிட்டேன், சாப்பிடவே இல்லை, அதிகமாக சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரைஸை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் இல்லையா, குறிப்பிட்டு சொல்கிறோம் இல்லையா. அதனால தான் இங்கே அந்த அளவை சொல்கிறோம். அதனால இங்கே அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி டிட்டர்மினராக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டிட்டர்மினர்னால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேர்ட்ஸ் விச் டிஸ்கிரைப்ஸ் த நவுன், கண்டிஷன் ஆஃப் த நவுன், எப்படிப்பட்ட நவுன் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் வந்து நவுனை பற்றி சொல்லும் பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் தான் இங்கிலீஷில் டிட்டர்மினர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த டிட்டர்மினர்ஸோட வேலை என்னென்னா, நவுனை பற்றி நம்ம கிளியராக தெரிஞ்சுக்குவோம். நவுன் எப்படி ப்ளூரலாக இருக்கா சிங்குலராக இருக்கா அப்படிங்கிறத நம்மளால ஈஸி, கவுண்டபுளாக இல்லை அன்கவுண்டபுளாக அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டிட்டர்மினர்ஸை வச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர், மெனி, ஃபியூ, சர்வரல், ஈச், இதெல்லாமே என்னது, நம்பரை குறிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, கவுண்டபிள் இதெல்லாம். நெக்ஸ்ட், பொசசிவ் ப்ரனவுன், பொசசிவ் ப்ரனவுனில் மை, அவர், யுவர், தேயர், ஹிஸ், ஹர், இட்ஸ் இதெல்லாமே பொசசிவ் ப்ரனவுன். இதெல்லாமே என்ன, திஸ் இஸ் மை ஃபேமிலி, அங்கே ஃபேமிலி தான் வந்து அங்கே நவுன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், மை ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்னுடைய குடும்பம்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கு பற்றி நான் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் இல்லையா. ஸோ நல்லா பாருங்கள், எல்லா சென்டென்ஸ்லையுமே அந்த டிட்டர்மினர்ஸ் வந்து அந்த நவுனுக்கு முன்னாடி தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கார்டினல், ஆர்டினல் அண்ட் நாமினல் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம்.
சரியா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கார்டினல் நம்பர் ஆர்டினல் நம்பரும் உங்களுக்கு டிட்டர்மினராக வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் கூட நமக்கு நவுனை தெளிவாக சொல்கிறதுக்கு பயன்படுது, சரியா? ஸோ இப்போ இந்த கார்டினல் நம்பர் ஆர்டினல் நம்பர் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் பேசும்போது இந்த ஆர்டினல் நம்பர் கார்டினல் ரொம்ப நம்பர்லாம் ரொம்ப முக்கியம், சரியா? இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னொன்று, நாமினல் நம்பர்ஸையும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே சின்னதாக அங்கே ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்டினல் நம்பர்ஸ் அப்படின்னா ஹவு மெனி, கவுண்ட் பண்ணுறது. கார்டினல் நம்பர்ஸ்னால் கவுண்ட் பண்ணலாம். ஆர்டினல் நம்பர்ஸ்னால் பொசிஷன், சரியா? அடுத்தது நாமினல் நம்பர்ஸ்னால் நேம் ஆஃப் த நவுன், நேம் ஆஃப் த நவுன். நாமினல் நம்பர்ஸ்னால் நேம் ஆஃப் த நவுன். ஆர்டினல் நம்பர்ஸ்னால் பொசிஷன் ஆஃப் த நவுன், அந்த நவுன் எந்த பொசிஷனில் இருக்குது, பொசிஷன் ஆஃப் த நவுன். கார்டினல் நம்பர்ஸ் அப்படின்னா கவுண்ட், அந்த நவுன் வந்து எத்தனைன்னு சொல்லி எண்றோம் பார்த்தீங்களா, அது கார்டினல் நம்பர். சொல்கிறது புரியுதா? இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். கார்டினல் நம்பர்னா ஹவு மெனி, கவுண்ட், சரியா? கவுண்ட் ஆஃப் த நவுன். ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் த நவுன். அடுத்தது நாமினல், நாமினல் நம்பர்ஸ்னா நேம் ஆஃப் த நவுன். நேம் ஆஃப் த நவுன்னா நான் சொல்லும்போது பாருங்கள் என்ன எப்படி நேம் ஆஃப் த நவுன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, சரியா? ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டினல் நம்பர்ஸ். அ கார்டினல் நம்பர் சேஸ் ஹவு மெனி ஆஃப் சம்திங் சச் அஸ், இது ரொம்ப முக்கியம், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்பர்ஸை தான் கார்டினல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா கவுண்ட் பண்ணும்போது நம்ம அப்படி தானே கவுண்ட் பண்ணுவோம். ஸோ கவுண்டபிள், ஸோ கார்டினல் நம்பர்ஸ் ஆர் கவுண்டபிள் நம்பர்ஸ். நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். கவுண்ட் பண்ணும்போது ஒன் டூ த்ரீன்னு தானே கவுண்ட் பண்ணுவோம். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி கவுண்ட் பண்ணிகிட்ருக்கிறது தான் என்னது, கார்டினல் நம்பர்ஸ், சரியா? ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹியர் ஆர் ஃபைவ் காயின்ஸ். எப்படி ஃபைவ் காயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். கவுண்ட் பண்ணனால தானே நமக்கு என்ன சொல்கிறோம், ஃபைவ் அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. இந்த ஃபைவ் அப்படிங்கிற இங்கிலீஷில் வந்து நீங்கள் நான் வேர்ட்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும் நம்பர்ஸை விட, சரியா? ஸோ இந்த ஃபைவ்ங்கிறது என்னது, அப்போ கவுண்ட் பண்ணனால தானே ஃபைவ்னு எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி கிடைக்கிற நம்பர்ஸ் இதெல்லாம் என்னது, கார்டினல் நம்பர்ஸ், ஓகேவா? அடுத்தது பாருங்கள். It does not have fractions or decimals. It is only used for counting. இந்த கார்டினல் நம்பர்ஸில் என்ன இருக்காது, ஃப்ராக்ஷன்ஸ் டெசிமல்ஸ் இருக்கா? டெசிமல்ஸ்னால் என்னது, அந்த பாயிண்ட்லலாம் வராது, கவுண்ட் பண்ண முடியும். இதில் அதுவுமே ஃப்ராக்ஷன் அந்த ஒன் பை டூ, அப்புறம் என்னது த்ரீ ஃபோர்த்து, ஒன் பை ஃபோர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் ஃப்ராக்ஷன். அதாவது கால் கால் அரை முக்கால்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி டெசிமலில், டெசிமலில் எப்படி எழுதுவீங்க, இது ஒன் பை டூனா? இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இப்படிலாம் எழுதுவீங்களா, ஹாஃப்னு எழுதுவீங்களா? இந்த மாதிரி டெசிமல்லலாம் எது வராது, கார்டினல் நம்பர்ஸ் வராது. அப்போ கார்டினல் நம்பர்ஸ் எதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், ஒன்லி யூஸ்டு ஃபார் கவுண்டிங். கவுண்டிங்க்கு மட்டும் நீங்கள் முழுசாக கவுண்ட் பண்ணுறது, அறகுறையாக இல்லாமல் அந்த பாயிண்டில் இல்லைன்னா ஃப்ராக்ஷனில் கவுண்ட் பண்ணாமல் முழுசாக நீங்கள் ஒரு நம்பரை கவுண்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே நீங்கள் என்ன அதில் என்ன சொல்லலாம், நீங்கள் அதை கார்டினல் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம், சரியா? இங்கே பாருங்கள், கார்டினல் நம்பரை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சின்னதாக ஒரு பாக்ஸில். ஹவு டு ரிமெம்பர் கார்டினல் இஸ் கவுண்டிங், சிசி இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கார்டினல்னாலே கவுண்டிங் நம்பர்ஸ் தான், ஒன் டூ த்ரீ அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் கார்டினல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஆர்டினல் நம்பர்ஸ். அண்ட் ஆர்டினல் நம்பர்ஸ் டெல்ஸ் அஸ் த பொசிஷன் ஆஃப் சம்திங் இன் அ லிஸ்ட். ஸோ ஏதோ ஒரு நவுனுடைய பொசிஷனை சொல்கிறாங்க, நம்பர் வைஸில் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் இதெல்லாம் எங்கே சொல்லுவோம், நம்ம பொசிஷனை தானே சொல்லுவோம். ஸோ ஃபார் இப்போ அதே மாதிரி யாராவது ஒரு பதவியில் இருந்தாங்கன்னா, ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட்
உமன் போலீஸ் இன் இந்தியா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ ஒருத்தவங்களுடைய பொசிஷன், பதவி, தமிழில் வந்து பதவின்னு கூட சொல்லலாம் சரியா. ஸோ ஒருத்தவங்களோட பதவியை சொல்லும் போதோ இல்லை அவங்களுடைய பொசிஷன் எந்த ஸ்டேஜில் இருக்காங்க சரியா, இந்த ஸ்டேஜில் சொல்லும் போதுலாம் நீங்கள் என்ன சொல்லலாம், ஸ்டேஜ்னால் மேடே கிடையாது, அவங்க லைஃப்பில் என்ன கட்டத்தில் இருக்காங்க, ஸ்டேஜில் இருக்காங்கன்னு சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக என்னது, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி சொல்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஆர்டினல் நம்பர்ஸ். ஸோ இந்த ஆர்டினல் நம்பர்ஸ் இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். In this picture, the girl is second. இந்த பிக்சரில் அந்த பொண்ணு வந்து செகண்டில் இருக்கு. அவளோட பொசிஷன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய டாக் போகுது. ஸோ அவள் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் டாக் வந்து ஃபர்ஸ்டில் இருக்குது. ஸோ அவள் வந்து செகண்டில் இருக்கா. இந்த ரெண்டு பப்பீஸ் இது வந்து தேர்டில் இருக்குது, இந்த பப்பி வந்து ஃபோர்த்தில் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாமே எதை வச்சு சொல்கிறீங்க, நம்ம கவுண்ட் பண்ணல. கவுண்ட் பண்ணால் என்னது, ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லும்போது ஃபோர் கவுண்ட் பண்ணோம்னா இது வந்து கார்டினல் நம்பர் ஆகிடும். ஆனால் இங்கே கவுண்ட் பண்ணலை, அந்த பொண்ணு வந்து எந்த இடத்துல நிற்கிறா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொசிஷன் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி ரேங்க் கூட சொல்லுவோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், ஒன் ரேங்க், டூ ரேங்க்னுலாம் சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொசிஷனை சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆர்டினல் நம்பர்ஸ். ஸோ ஆர்டினல் நம்பர்ஸ் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஹவு டு ரிமெம்பர் ஆர்டினல் நம்பர்ஸ், ஆர்டினல் சேஸ் வாட் ஆர்டர் திங்ஸ் ஆர் இன். ஸோ ஆர்டினல் நம்பர் என்ன பண்ணுன்னா ஒரு திங் அல்லது ஏதாவது ஒரு பர்சனோ அல்லது திங்கோ என்ன ஆர்டரில் நிற்கிறாங்க, எந்த ஆர்டரில் இருக்காங்க சரியா. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் த திங்ஸ், இந்த ஆர்டர்னால் ஒன்றும் இல்லை, பொசிஷனை தான் ஆர்டர்னு சொல்கிறாங்க, லா அண்ட் ஆர்டர் கிடையாது. ஸோ ஆர்டராக நில்லுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ரெகுலரைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இங்கே ஆர்டர்னு சொல்கிறாங்க. ஆர்டினல் நம்பர்ஸ் சேஸ் வாட் ஆர்டர் திங்ஸ் ஆர்ன், என்ன ஆர்டரில் அந்த பொருட்கள் எல்லாம் இருக்குது, எந்த மாதிரி என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், ஆர்டினல் நம்பர்ஸ் சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கார்டினல் நம்பர்ஸ் அப்படின்னா ஒன் டூ த்ரீ, ஆர்டினல் நம்பர்ஸ்னால் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த மாதிரி சொல்கிறது ஆர்டினல், ஒன் டூ த்ரீன்னு சொல்கிறது கார்டினல் சரியா. அடுத்தது நாமினல் நம்பர்ஸ். ஸோ நாமினல் நம்பர்ஸ்னால் பாருங்கள், நாமினல் நம்பர் இஸ் அ நம்பர் யூஸ்டு ஒன்லி அஸ் அ நேம் ஆர் டு ஐடென்டிஃபை சம்திங், ஓகே ஐடென்டிஃபை சம்திங் நாட் as an actual value or position. அதாவது நாமினல் நம்பர்ஸ்னால் என்ன சொல்ல வராங்கன்னா, ஜஸ்ட் நேம் அந்த திங்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும், டு ஐடென்டிஃபை சம்திங் அது என்ன பொசிஷனில் இருக்குது இல்லை என்ன அதுக்கு ஆக்சுவலான வேல்யூ என்ன அப்படின்லாம் நமக்கு தெரிய தேவையில்லை சரியா. அது என்ன நேம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னது, ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், த நம்பர் ஆன் த பேக் ஆஃப் த பிளேயர் இஸ் எயிட், ஓகே. ஸோ அந்த பிளேயருடைய முதுகில் என்ன நம்பர் இருக்குது, எயிட் அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இங்கே வந்து அந்த நேம் ஆஃப் த டீஷர்ட் தான் சொல்கிறாங்க, அந்த டீஷர்ட்டில் இருக்க நம்பர் வந்து எயிட்டு. அடுத்தது ஜிப் கோடு இஸ் 91210. ஸோ ஜிப் கோடு, அந்த ஜிப் எல்லாருக்கும் ஒரே கோடு இருக்க மாட்டாங்க, ஓடிபி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். ஃபஸ்ட்டு நமக்கே வந்து ஒரு ஒரு தடவையும் ரிக்வஸ்ட் அனுப்பும்போது வேறு வேறு ஓடிபி தான் கொடுப்பாங்க இல்லையா. அப்போ அந்த நேம் ஆஃப் த ஓடிபி ஜஸ்ட் அது என்ன பொசிஷன்லாம் எதுவும் சொல்லாமல் நேம் மட்டும் சொல்கிறாங்க. நேம்னால் நீங்கள் வந்து நம்மளுடைய நேம்லாம் சொல்லலை, நம்பர்ஸில் வந்து இந்த மாதிரி ஜென்ரலாக 8 9 1 2 1 0 அந்த மாதிரி மாடல் நம்பர், அந்த மாடல் நம்பர் வந்து 380 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து காரோடைய பேரை சொல்லாமல் பொசிஷனை சொல்லாமல் நம்பரை மட்டும் யூஸ் பண்ணி. இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்த கான்ஸ்டபிளெல்லாம் கூப்பிடுவாங்களே 320 இந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க, கான்ஸ்டபிளோட நேம் வச்சு கூப்பிட மாட்டாங்க, நம்பரை வச்சு தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி கிரிமினலெல்லாம் என்ன சொல்லுவாங்க, 420 சொல்லுவாங்க. அப்புறம் 303 இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நம்பர் சரியா. ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்களுடைய நம்பர், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நம்பரை நம்ம மென்ஷன் பண்ணி சொன்னோம்னா அதுதான் என்னது, நாமினல் நம்பர்ஸ். இந்த இடத்துல நேம்னா அந்த நம்பரை தான் நேம்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ நாமினல் நம்பர்ஸ் என் என்னன்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, நாமினல் இஸ் அ நேம், என் என்னன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், நாமினல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா.
அடுத்தது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இங்கே கார்ஸ் கொடுத்துருக்காங்களா, எத்தனை கார் இருக்குது பாருங்கள். எத்தனை கார் இருக்குதுன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? 1, 2, 3, 4, 5, 6. இப்போ நான் கவுண்ட் பண்ணலையா, அப்போ இது என்ன நம்பர்? இது கவுண்ட் பண்ணது வந்து கார்டினல் நம்பர். இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கவுண்ட் பண்ண பார்த்திங்கன்னா நான் 6ன்னு கவுண்ட் பண்ணேன், அது வந்து கார்டினல் நம்பர். இட் டெல்ஸ் ஹவு மெனி. நெக்ஸ்ட்டு அதில் ஃபர்ஸ்ட் இஸ் அன் ஆர்டினல் நம்பர், இட் டெல்ஸ் த பொசிஷன். எந்த கார் வந்து முதல்ல வருது? இந்த கார் ஃபர்ஸ்ட் வருதா? அடுத்தது இந்த நம்பர் போடலாமா? அங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட், அடுத்தது செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த்து. இப்போ நான் போட்டிருக்க நம்பர்ஸ்லாம் என்னது? பொசிஷன், எது முன்னாடி வருது, எது செகண்ட் வருது, எது தேர்ட் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பொசிஷனை போட்டோம் பார்த்தீங்களா. அப்போ இந்த நம்பர்ஸ்லாம் என்னது? ஆர்டினல். நெக்ஸ்ட் பாருங்கள், அதில் இந்த கார் 99 ஏதோ நம்பர் போட்டிருக்கு பாருங்கள். இந்த 99 இஸ் அ நாமினல் நம்பர். அந்த காருடைய நம்பரை மட்டும் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னது? நாமினல் நம்பர். பிகாஸ் இட் பேசிக்கலி ஜஸ்ட் அ நேம் ஆஃப் த கார். அந்த காருக்கு கொடுக்கப்பட்டிருக்க நம்பரை நான் சொன்னேன்னா அது நாமினல் நம்பர். அந்த காருடைய பொசிஷனை சொன்னேன்னா ஆர்டினல் நம்பர். அந்த காரை கவுண்ட் சொன்னேன்னா, கவுண்ட் பண்ணி சொன்னேன்னா அது கார்டினல் நம்பர். சரியா? இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இது கூட எரர் ஸ்பாட்டிங்கில் கேட்பாங்க. அதே மாதிரி ரோமன் நம்பர்ஸ் போடுவீங்க தெரியுமா, ரோமன் லெட்டர்ஸ் இப்படிலாம் போடுவீங்க. இந்த ரோமன் லெட்டர்ஸ் போடும்போது கூட நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அதுலேயும் எஸ்டி, என்டி, ஆர்டின்லாம் போடுங்க. ரோமன் நம்பர்ஸ் போடும்போது அதுக்கு மீனிங்கே வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு தான். அதுக்கு நீங்கள் எஸ்டி, ஆர்டின்னு போட தேவையில்லை. சரியா? 1, 2, 3 ரோமன் லெட்டரில் எழுதும் போது மேலே நீங்கள் எதுவும் எழுதக்கூடாது. எஸ்டி, ஆர், என்டி, ஆர்டின்னு எழுதக்கூடாது. எழுதுனீங்கன்னா தப்பு. நீங்கள் வேர்ட்ஸில் எழுதும் போது தான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, அப்படி இல்லைன்னா நம்பரில் போடும்போது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு போடலாம். ரோமன் லெட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி மேலே போடக்கூடாது, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எரர் ஸ்பாட்டிங்கில் கேட்டாங்கன்னா இதெல்லாம் கூட தான் எரராக வரும். சரியா? ஓகே, அடுத்து இருக்கிறது நம்ம இன்னும் இப்போ ஒரு டிட்டர்மினஸ் பார்த்துட்டோம், அடுத்தடுத்து இருக்க டிட்டர்மினஸை நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.